ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஸ்போர்ட்ஸ் பற்றின செய்திகளை உடனுக்குடனாக தெரிஞ்சுக்கொள்ள நம்ம தமிழ் கிரிக்கெட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இந்த மே மாதம் இறுதி முதல் ஒருநாள் போட்டிகளுக்கான உலகக்கோப்பை இங்கிலாந்தில் நடைபெற இருக்கு. இதற்காக இந்த உலகக்கோப்பையில் கலந்து கொள்ள இருக்கிற அனைத்து கிரிக்கெட் அணிகளுமே சிறப்பான முறையில் தயாராகி வந்திருக்காங்க. அதே போல அனைத்து கிரிக்கெட் அணிகளும் தங்களுடைய 15 பேர் கொண்ட வீரர்களின் பட்டியலையும் வெளியிட்டிருக்காங்க. இதுல இந்திய கிரிக்கெட் அணியின் வீரர்கள் பட்டியலை பார்த்து பல பேர் வந்து தங்களோட கருத்தை தெரிவிச்சிருந்திருக்காங்க. அதாவது இளம் வீரரான ரிஷப் பந்த், நடுகள வீரரான அம்பத்தி ராய்டு மற்றும் அனுபவ சுழற்பந்து வீச்சாளரான ரவிச்சந்திரன் அஸ்வின், இவங்களுக்கெல்லாம் ஏன் வாய்ப்பு கொடுக்கல அப்படின்னு பல பேர் வந்து கேள்வி எழுப்பி வந்துட்டிருக்காங்க. இந்த நிலைமையில இந்திய அணியின் இந்த 15 பேர் கொண்ட அணியை பார்த்து வெஸ்ட் இண்டீஸ் அணியின் அதிரடி ஆட்டக்காரரான கிறிஸ் கெயில் வந்து தன்னோட அதிருப்தியை தெரிவிச்சிருக்காரு. அதாவது இந்திய கிரிக்கெட் அணியில சுழற்பந்து வீச்சாளர் ரவிச்சந்திரன் அஸ்வினுக்கு ஏன் வாய்ப்பு கொடுக்கல, அவர் வந்து ஒரு உலகத்தரம் வாய்ந்த ஸ்பின்னர், அது மட்டும் இல்லாம தற்போது பஞ்சாப் அணிக்கு ஒரு சிறந்த கேப்டனாகவும் வளம் வராரு. அவர்கிட்ட பந்து வீச்சு மட்டுமல்லாது ஒரு சிறந்த முடிவை சரியான சமயத்தில் எடுக்கக்கூடிய ஒரு கேப்டனுக்கான திறமையும் இருக்கு. இப்படிப்பட்ட ஒரு உலகத்தரம் வாய்ந்த வீரரை இந்திய அணியில சேர்க்காம இருக்கிறது ஒரு ஏமாற்றம் அளிக்கக்கூடிய செயல். அது மட்டும் இல்லாம அவருடைய பேட்டிங்கும் இந்திய அணிக்கு கடைசி கட்டத்துல ரொம்பவே உதவும். இது போல ஒரு அற்புதமான திறமை கொண்ட ஒரு ஆல்ரவுண்டர் வீரரை இந்திய அணியில சேர்க்காம இருக்கிறது அனைவருக்குமே அதிர்ச்சியை ஆள்படுத்திருக்கு அப்படின்னு கிறிஸ் கெயில் வந்து தன்னோட கருத்தை வந்து தெரிவிச்சிருக்காரு. இந்திய கிரிக்கெட் அணியில வேகப்பந்து வீச்சுக்கு பாத்தீங்க அப்படின்னா பும்ரா, முகமது ஷமி, புவனேஸ்வர் குமார் இவங்க மூணு பேர் எடுத்திருக்காங்க. அதே போல சுழற்பந்து வீச்சு அப்படின்னு பார்க்கும்போது குல்தீப் யாதவ், யுவேந்திர சஹால் மற்றும் ரவீந்திர ஜடேஜா இவங்க மூணு பேரையும் தேர்வு செஞ்சிருக்காங்க. கிறிஸ் கெயில் இதை பத்தி பேசும்போது இந்திய கிரிக்கெட் அணியில இருக்கிற தற்போதைய சுழற்பந்து வீச்சாளர்களை விட ரவிச்சந்திரன் அஸ்வின் ஒரு சிறப்பான பேட்டிங் திறமையை கொண்டவர், அதனால இந்திய அணிக்கு இவர் கடைசி கட்டத்துல ஒரு சிறப்பான பங்களிப்பை தன்னோட பேட்டிங் மூலமா அளிக்கக்கூடிய ஒரு திறமை கொண்ட வீரர். இப்படிப்பட்ட ஒரு வீரரை இந்திய அணியில தேர்வு செய்யாம இருக்கிறது அவங்க வந்து உலகக்கோப்பையை வெல்வதற்கு ஒரு தடையாக கூட மாறலாம். சமீப காலமாகவே ரவிச்சந்திரன் அஸ்வின் ஒருநாள் போட்டிகள்ல இந்திய அணியிலிருந்து ஓரம் கட்டுப்பட்டு வராரு. அதே போல அவருக்கு டெஸ்ட் போட்டியில கூட முழுமையான வாய்ப்பும் கொடுக்கப்படுறதில்ல. அதற்கான காரணம் என்ன அப்படிங்கிறது இன்ன வரைக்கும் முழுமையா தெரியாமையே இருக்கு அப்படின்னு கிறிஸ் கெயில் வந்து தன்னோட கருத்தை தெரிவிச்சிருக்காரு. ஏற்கனவே இந்திய கிரிக்கெட் அணியின் முன்னாள் ஓபனிங் வீரரான கௌதம் கம்பீர் வந்து ரவிச்சந்திரன் அஸ்வினை உலகக்கோப்பைக்கான இந்திய அணியில சேர்த்தே ஆகணும் அப்படின்னு அவர் வந்து தன்னோட கருத்தை தெரிவிச்சிருந்தாரு. தற்போது பாத்தீங்க அப்படின்னா வெஸ்ட் இண்டீஸ் அணியின் துவக்க வீரரான கிறிஸ் கெயிலும் வந்து இதே கருத்து சொல்லியிருக்காரு. இது பத்தி உங்களோட கருத்து என்ன அப்படிங்கறத கீழே கமெண்ட்ல லீவ் பண்ணுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. நன்றி.